ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சுவையான காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு சூடான தண்ணியில் நான் காலிஃப்ளவர், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து காலிஃப்ளவர் வேக வச்சு நான் போட்டு எடுத்துருக்கேன், வாஷ் பண்ணி வச்சு. ஸோ இப்போ இதில் வந்து 2 teaspoon கடலை மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 teaspoon கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஸோ அதுக்காக நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நான் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணுறேன். 1 teaspoon காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். காரமாக வேணும்னா காரமாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியான கொஞ்சமாக 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஆட் 1/2 ginger garlic paste நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் 2 கரண்டி வீட்டுக்கு ஆட்டி வச்ச மாவு இருக்கும் இல்லையா, அரிசி மாவு, தோசை மாவு, அதை நான் வந்து 2 கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் தண்ணி நான் ஆட் பண்ணலை, ஸோ அந்த மாவில் இருக்கிற தண்ணியே போதும் அப்படிங்கிறதுனால தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஃபுல்லாக அந்த மசாலாலாம் வந்து பிடிக்கிற மாதிரி நல்லா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு 1/2 hour அப்படி நம்ம ஊற வச்சோம்னா நல்லாயிருக்கும். இன்னும் இல்லை நம்ம சீக்கிரமாக வேணும் அப்படின்னா கூட ஒரு 10 minutes ஊற விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். 10-30 minutes நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா அந்த மசாலா அதில் வந்து நல்லா பிடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் இப்போ 1/2 hour ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பேன் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு, ஸோ நான் இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகட்டும், ஒரு ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன். இதாயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். Okay.
ரைஸ் ஃப்ளோர்னு இருக்கும், அது 2 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற மாவு இல்லை அப்படின்னா. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் ஃபுல்லாக பொரிச்சிட்டேன், எனக்கு ஆயில் அப்படியே தான் இருந்துச்சு.